ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இப்ப நாங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியில என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு வந்தோம். ஐயுஐ ட்ரீட்மெண்டா இருக்கலாம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம், எக்ஸி ட்ரீட்மெண்ட், மருந்து மூலமா பண்ற ட்ரீட்மெண்ட், இப்படி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் நான் என்னுடைய வீடியோகளை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நாங்க பார்க்க போறதும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவும் விரும்ப மாட்டாங்க. இது என்னன்னு சொன்னால் விந்து தானம் இல்லைன்னு சொன்னால் கருமுட்டை தானம் அப்படின்னு சொன்னால் எக் டோனர் இல்லைன்னு சொன்னால் ஸ்பேம் டோனர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எந்தெந்த நாட்டில் பண்ணலாம், எந்த நாட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு விவரங்களும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கலந்து பேச போகிறோம். முதல்ல பார்ப்போம் இந்த எக் டோனருக்கு யாரெல்லாம் தகுதிப்பட்டவங்க எதற்காக பண்ணணும் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு வந்து கருமுட்டைகள் ரொம்ப குறைவான கருமுட்டைகள் இருக்கலாம், வயது காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா உடம்புல ஏதாவது ஹோமோன் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு வந்து ரெண்டு ஓவரிஸும் இருக்காது, ரைட் அண்ட் லெஃப்ட்ங்கிற ரெண்டு பக்கமும் ரெண்டு டியூப்ஸ் இருக்கு, அந்த டியூப்ல தான் எங்களுக்கு மாதம் மாதம் கருமுட்டைகள் உருவாகும். சில பேருக்கு வந்து ஏதாவது இப்போ கேன்சர் வியாதி அப்படி ஏதாவது ஒரு நோயினால் அதில் ஏதாவது பிளாக்கான பிரச்சனையால் அந்த டியூப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அப்படியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கும், ஆனால் டியூப்ஸ் இருக்காது. ஸோ அவங்களால வந்து இந்த கருமுட்டைகளை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் கூட வராது. அப்படிங்கிற சூழ்நிலைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு கருமுட்டை வந்து நாங்கள் டோனர் கிட்ட இருந்து எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி ஒரு குழந்தைய உருவாக்கலாம். அதே சமயம் ஒரு சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அவங்களால குழந்தைகளை வந்து தங்க வச்சுக்கிற முடியாது. இப்போ வயது போனவங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து கருமுட்டைகள் வந்து கொஞ்சம் அது வீக்காக இருக்கும், அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கருமுட்டை இருக்காது. இதே நாங்கள் 25 வயசு 26 30 வயசுன்னு பார்த்தா அந்த கருமுட்டைகள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் வயது போக போக அந்த கருமுட்டைகளோட குவாலிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதனால ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு எம்பிரியோஸ் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கருமுட்டைகள் வந்து இழந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ சில பேர் இப்போ ஆண்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆண்களுக்கு வந்து இந்த விந்து வந்து ஒழுங்காக உற்பத்தி ஆகாது, அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த விந்துடைய அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களுக்கு அந்த ஒழுங்கான ஸ்பேம்ஸ் இருக்காது. ஸோ சில பேர் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ்களுக்கு அடிக்ட் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இப்போ சுகர் வியாதி அப்படி இப்படின்னு ஏதாவது நோய்கள்னால அவங்களுக்கு வந்து ஸ்பேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி சில பிரச்சனைகளால் அவங்களால ஸ்பேம் வந்து ஒழுங்காக கவுண்ட் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்படியானவங்களுக்கும் இந்த வந்து இந்த டோனர் எக் இல்லாட்டி டோனர் ஸ்பேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு பெண் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ எண்ணெயை எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒழுங்கான கருமுட்டைகள் வளரலைன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு டோனர் எக் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஓகே நாங்கள் ஒரு எக் டோனரை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், எங்களோட கலர், எங்களோட எடுக்கேஷன், எங்களுடைய பிளட், அதே மாதிரி எங்களோட ஹேர் கலர், கண் கலர் என்ன, எங்களோட ஸ்கின் கலர் என்ன, அப்படியான சில இதுகளை பார்ப்பாங்க. சில பேர் வந்து இப்போ நான் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த ஜாதியில் தான் எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படியான இதுகளும் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் சூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ஒரு எக் டோனரை அவங்க வந்து சூஸ் பண்ணி வைப்பாங்க.
அந்த எக் டோனர்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில நாட்டுகளில் வந்து படங்களும் காட்டுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஜெனிட்டிக் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களோட படிப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிளட் என்ன என்ன பிளட் இருக்குது, அவங்களோட பரம்பரையில் ஏதாவது நோய்கள் இருக்கா, அப்படியான எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த அந்த இப்படி இப்படி இருப்பாங்கன்னு அந்த பட ஃபோட்டோஸையும் காட்டுவாங்க. ஆனால் பெரும்பாலும் நிறைய இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, அதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ யாருக்கு அவங்க வந்து அவங்க டொனர் அந்த எக் டொனர் அந்த எக் வந்து டொனேட் பண்ணுறவங்களுக்கு கூட யாருக்கு நாங்கள் டொனேட் பண்ணுறோங்கிற விவரத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறபடியாக அதை சொல்ல மாட்டாங்க. அதே போல தான் ஒரு ஆணுடைய விந்து எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து யார் விந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரத்தெலாம் அந்த நார்மலான விவரத்தை சொல்லுவாங்க. அவங்களோட ஹைட் என்ன, அவங்க படிப்பு என்ன, அந்த விவரம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, அவங்களோட எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி அவங்களோட ஜெனட்டிக் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படியான விவரத்தை சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போ ஸ்பேமோ எக் டொனர் பண்ணுறவங்க வந்து இந்த விவரத்தையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது காசு. அவங்க ஒரு சில பேர் வந்து காசுக்காகவே எக் டொனர் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது படிப்பு காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்க குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு அவங்களோட ஐடியாஸும் இருக்காது. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது தேவையில்லை, இந்த யாருக்காவது இந்த ஸ்பேமோ இந்த எக்கோ யூஸ் ஆச்சுன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம், எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரிய தேவையில்லை, ஆனால் நான் இதை வந்து டொனராக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து போய் சேரும் அந்த கிளினிக்லேருந்து, அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேஷண்ட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேஷண்ட் வந்து இதை விருப்ப மாட்டாங்க. பெண்ணே எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆரம்பத்தில் நான் இது வந்து ஒரு முறை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லும் போதும், என்னுடைய ஏஜை பற்றி அவங்க சொல்லும் போதும், இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் எனக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு அவங்க வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் போதும், எனக்கு வந்து ஆரம்பத்தில் சரியான ஒரு வேதனையாக இருந்துச்சு, என்னால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியலையே அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு முடிவு தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகினேன். நான் இதை செய்யணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே என்னோட கருமுட்டை இல்லாட்டியும் என்னுடைய கணவனுடைய விந்து அதுக்குள்ளே போகிறபடியாக அதை நான் எக்ஸெப்ட் பண்ணினேன். அதே மாதிரி தான் இன்னும் சில பேர் வந்து யோசிப்பாங்க, இப்போ கணவரே யோசிச்சிருக்கலாம், சில கணவர்மார்களுக்கு விந்து வந்து கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம், அப்போ அவங்க யோசிப்பாங்க மனைவிக்கு ஓகே இப்படி நல்ல கருமுட்டை இருக்குது, அவங்க யங்காக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல கருமுட்டைகள் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தானே பிரச்சனை இருக்குது, ஏன் இப்படின்னு அவங்க வந்து மனசளவில் உடஞ்சி போகலாம். ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் அவங்க சில பேர் வந்து ஓகே நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன், அது விந்து யார் கொடுக்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, ஆனால் நாங்களாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அது அந்த நோக்கத்தை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். நான் என்ன யோசித்தேன்னு சொன்னால், நான் இப்போ ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்கும் போது அந்த அது எனக்கு என்ன மாதிரியான குழந்தை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாகும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தாயாகிறதுங்கிறது வந்து நாங்களே ஒரு குழந்தைய சுமந்து அந்த குழந்தை எங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அதில் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கடைசிக்கு நாங்கள் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு தான் யாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கடைசிக்கு நான் முடிவு பண்ணேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, ஆனால் செலவு தான் அதிகமானது. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப தபு தான்,
யாரும் இதை பற்றி அவ்வளோ பேச விரும்ப மாட்டாங்க, அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அதை வந்து வெளியில் சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கருமுட்டை ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையோ, இல்லை எங்களுக்கு வந்து விந்துகள் ஒழுங்காக இல்லைங்கிற சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஒரு குழந்தைய வந்து இன்னொருத்தவங்கிட்டேருந்து எடுத்து நாங்கள் அடாப்ட் பண்ணுறதை விட நாங்கள் இப்படியான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்து பார்க்குறது நல்லது. அப்போ அந்த குழந்தைக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க, நாங்கள் தான் அதை பெற்றெடுக்கிறோம், நாங்கள் தான் தாய் தகப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கும் ஒரு வேதனை இருக்கும், அவங்க இவ்வளோ இத்தனை மாதமாக அந்த குழந்தைய சுமந்து எல்லாம் செஞ்சு பெற்றெடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ண கொடுக்குறாங்கன்றதுக்குள்ள அது ரொம்ப கவலைக்குரிய விஷயந்தான். ஆனாலும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷம்தான். ஆனால் எல்லாரும் இதை விரும்ப மாட்டாங்க. நானும் என் கணவரும் வந்து இப்படி அடாப்ஷனுக்கு போகிறதுல எங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இன்னொரு குழந்தைய இன்னொரு நாட்டிலேருந்தோ இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்தோ நாங்கள் தத்தெடுக்கிறது அப்படிங்கிற அந்த தோட்டம் எங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்தது இல்லை, எங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதற்கான எல்லா எஃபோர்ட்டும் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது இந்த அடாப்ஷனை பற்றி தான், எக் டோனர் இல்லாட்டி ஸ்பேம் டோனரை பற்றி. சில பேருக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் இதை விரும்பாதவங்களுக்கு சில நேரம் இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஏன் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாஸ் உங்களுக்குள்ளே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த எக் டோனர் இல்லாட்டி ஸ்பேம் டோனரை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு தெரிவிங்க, நானும் கற்றுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் நானும் இன்னும் இந்த இனிமேல் போடுற வீடியோகளை நான் வந்து இன்னும் என்னென்ன வீடியோஸ் நாங்கள் எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நான் வந்து நானும் கற்றுக்குருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் யாருக்காவது நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ, பாய்.